சீராக்கின் ஞானம். தந்தையாகிய ஆண்டவரே, என் வாழ்வின் தலைவரே, என் வாய் கூறுவதையெல்லாம் பொருட்படுத்தாதேயும், அவற்றின் பொருட்டு நான் வீழ்ச்சியுறாதவாறு செய்யும். என் தவறுகளுக்காக என்னை விட்டு வைக்காமலும், என் பாவங்களை கவனிக்க தவறாமலும் இருக்குமாறு என் எண்ணங்களை கட்டுப்படுத்த தண்டனை கொடுப்பவர் யார்? என் உள்ளத்திற்கு ஞானத்தின் நற்பயிற்சியை அளிப்பவர் யார்? இல்லையேல் என் தவறுகள் பெருகிவிடும், என் பாவங்கள் மிகுந்துவிடும், என் எதிரிகள் முன் நான் வீழ்ச்சியுறுவேன். என் பகைவர் என்னை குறித்து மகிழ்வர். தந்தையாகிய ஆண்டவரே, என் வாழ்வின் கடவுளே, இருமாப்புள்ள பார்வைக்கு நான் இடம் கொடாதிருக்கச் செய்யும். தீய நாட்டங்களை என்னிடமிருந்து அகற்றும். பேருண்டி விருப்பமும் சிற்றின்ப ஆசையும் என்னை மேற்கொள்ள விடாதேயும். தகாத எண்ணங்களுக்கு என்னை ஒப்புவிக்காதேயும். ஆணையிடல். குழந்தைகளே, நா வடக்கம் பற்றி கேளுங்கள். நாவை காப்போர் எதிலும் சிக்கிக் கொள்ள மாட்டார்கள். பாவிகள் தங்கள் நாவினாலேயே அகப்பட்டு கொள்வார்கள். வசை கூறுவோரும் செருக்கு கொண்டோரும் அதனால் இடறி விழுகின்றனர். ஆணையிட உன் நாவை பழக்கப்படுத்தாதே. தூய கடவுளின் பெயரை சொல்லிக்கொண்டே இராதே. விசாரணைக்கு உள்ளாகி அடிக்கடி அடிபடும் அடிமையிடம் அதன் வடுக்கள் காணப்படாமல் போகா. எப்போதும் ஆணையிடுவோரும் கடவுளின் பெயரை பயன்படுத்துவோரும் பாவங்களின் இன்று கழுவப்பட மாட்டார்கள். அடிக்கடி ஆணையிடுபவர்கள் தீநெறியில் ஊறியவர்கள். இறை தண்டனை அவர்களது வீட்டை விட்டு அகலாது. அவர்கள் தவறாக ஆணையிட்டால் பாவம் அவர்கள் மீதே இருக்கும். தங்கள் ஆணையை புறக்கணித்தால் அவர்களது பாவம் இருமடங்காகும். வீணாக ஆணையிடுவோர் பாவத்தினின்று விடுபடார். அவர்களது வீடு பேரிடரால் நிரப்பப்படும். இழிவான பேச்சு. சாவுக்கு ஒப்பிடக்கூடிய தீய சொற்கள் உண்டு. யாக்கோபின் உரிமை சொத்தில் அவை காணாதிருக்கட்டும். இறைப்பற்றுள்ளோர் இவை அனைத்திலிருந்து விலகி நிற்பர். அவர்கள் பாவச்சேற்றில் புரளமாட்டார்கள். பண்பற்ற பேச்சுக்கு உன் நாவை பழக்காதே. அது பாவத்துக்குரிய பேச்சு. பெரியோர்கள் நடுவே நீ அமர்ந்திருக்கும் போது உன் தந்தை தாயை நினைவில் கொள். இல்லையேல் அவர்கள் முன்னிலையில் உன்னையே மறப்பாய். உன் தீய பழக்கத்தால் அறிவிழி போன்று நடந்து கொள்வாய். நீ பிறவாமல் இருந்திருந்தால் நலமாயிருந்திருக்கும் என விரும்புவாய். உன் பிறந்த நாளையும் சபிப்பாய். வசைமொழி பேசி பழக்கப்பட்டோர் தங்கள் வாழ்நாள் முழுவதும் நற்பயிற்சி பெறப்போவதில்லை. சிற்றின்ப ஆசை. இரண்டு வகை மாந்தர் பாவங்களை பெருக்குகின்றனர். மூன்றாவது வகையினர் சினத்தை தூண்டிவிடுகின்றனர். கொழுந்து விட்டு எரியும் காமவெறி கொண்டோர் அவர்களது காமவெறி எரிந்து அடங்கினால் அன்றி அணையாது. தம் உறவினர்களோடு முறையற்ற உறவு கொள்வோர் அந்த ஆசை அடங்கும் வரை தீநெறியை அவர்கள் விடமாட்டார்கள். தகாத உறவு கொள்வோருக்கு எல்லா உணவும் இனியதே. இறக்கும் வரை அவர்கள் தளர்ந்து போக மாட்டார்கள். பிறர் மனை நாடுவோர் என்னை பார்ப்பவர் யார்? இருள் என்னை சூழ்ந்துள்ளது. சுவர்கள் என்னை மறைத்து கொள்கின்றன. யாரும் என்னை காண்பதில்லை. நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? உன்னத இறைவன் என் பாவங்களை நினைத்து பாரார் என தங்களுக்குள் சொல்லிக்கொள்வர். மனிதரின் கண்கள் கண்டுவிடுமோ என அவர்கள் அஞ்சுகிறார்கள். ஆண்டவரின் கண்கள் க
கதிரவனை விட 10,000 மடங்கு ஒளி படைத்தவை. அவை மாந்தரின் வழிகளை எல்லாம் காண்கின்றன, மறைந்திருப்பவற்றை அறிகின்றன என்பதை அவர்கள் அறியார்கள். அனைத்தும் படைக்கப்படும் முன்பே ஆண்டவர் அவற்றை அறிந்திருந்தார். அவற்றை படைத்து முடித்த பின்னும் அவற்றை அறிந்துள்ளார். காமுகர் நகர வீதிகளில் தண்டிக்கப்படுவர், எதிர்பாராத இடத்தில் பிடிபடுவர். விபச்சாரம். தன் கணவரை விட்டு விலகி வேறு ஆடவன் மூலம் அவருக்கு வழித்தோன்றலை உருவாக்கும் மனைவிக்கும் அவ்வாறே நேரும். முதலாவதாக, அவள் உன்னத இறைவனின் திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படிவதில்லை. இரண்டாவதாக, தன் கணவருக்கு எதிராக குற்றம் புரிகிறாள். மூன்றாவதாக, தன் கெட்ட நடத்தையால் விபச்சாரம் செய்கிறாள். அடுத்தவர் மூலம் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாள். அவள் சபை முன் அழைத்து வரப்படுவாள். அவளுடைய பிள்ளைகளும் விசாரணைக்கு ஆளாவர். அவளின் பிள்ளைகள் வேரூன்ற மாட்டார்கள். அவளின் கிளைகளும் கனிகள் கொடா. அவள் சாபத்துக்குரிய நினைவை விட்டு செல்வாள். அவள் அடைந்த இழிவு ஒரு நாளும் அழியாது. ஆண்டவருக்கு அஞ்சுவதை விட மேலானது எதுவுமில்லை என்றும், ஆண்டவரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படைவதை விட இனிமையானது எதுவுமில்லை என்றும் அவளுக்கு பின் வாழ்வோர் உணர்ந்து கொள்வர். ஆமேன்.